மன்னனுடைய வாசனை அது. அதனால அவரு எனக்கு ரொம்ப பிரிய. எனக்கு 9:30 பேர் வச்சிருக்காங்க. உசிலம்பட்டி பாசம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். திரைப்படமா இருக்கட்டும், நம்ம வழக்கு மொழியில நல்லா வீரம் ஈரம் இப்படி நல்லா இருந்துச்சு. சேவா சட்டம் புரிசனதான் ஒரு மூடையை கட்டுமா? உன் புரிஜ வேற, நான் அண்ணன் 1000 பிரச்சனை இருக்கேன். அவன் வேற ஃபர்ஸ்ட் நைட்டு 3வது நைட்டு 5வது நைட்டுன்னு சொல்லிக்கிறான். வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆளை பார்த்து கொல்ல நாள் ஆச்சு. என்ன தோட்டத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. அண்ணே வந்து எனக்கு தெரியும், நம்ம மக்களுக்காக சொல்லுங்கண்ணே, எந்த மாவட்டம், எந்த ஊரு, எந்த ஊரை சேர்ந்தவருன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு எப்பா? நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், ஆரிய வீட்டியை சேர்ந்த புதுப்பட்டி, ஒரு 30-40 வீடு தான் இருக்கு. அந்த கிராமம் தான் அங்கதான் இருக்கேன். அண்ணே மணி அண்ணே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மக்கள் பிரச்சனையாகட்டும், விவசாய போராட்டங்களா இருக்கட்டும், நிறைய நீங்க போயிருந்து பாத்திருக்கீங்க. இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஊரங்க அதே பேச்சு, நம்ம எதிர்நீச்சல் மாரிமுத்த பத்தி. நீங்க கூட அண்ணே செத்ததுக்கு வருஷ நாட்டுக்கு போய் பாட்டு வரம்பா, அவன் நம்ம பையன் மாதிரியே இருக்கான் அப்படின்னு. நான் கூட அவர் யாருப்பா தெரியா தெரியும், ஏன்னா நான் நானும் பாக்குறது இல்ல. நீங்க கொஞ்சம் பாத்துருப்பீங்க போல் இருக்கு. அவருடைய பாதிப்பு வந்து நீங்க வருஷ நாட்டுக்கு கூட அவரை போய் பாக்க போனீங்க கேதத்துல. அவர் மேல என்னண்ணே அப்படி ஒரு ஈர்ப்பு? மாரிமுத்த மாரிமுத்தான்னு டைலாக் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா. சரி ஏமா ஏய் அப்படின்ட்டு ஒரு அருமையான டைலாக் அப்பா. ஏமா ஏய் இந்தாமா ஏய், அது ரெண்டையும் வந்து உலகளாவிய அளவுல மிகப்பெரிய ஹிட் ஆகி விட்டாங்க இந்த ரெண்டு பிரைஸையும். அது இயற்கையாவே நடந்த ஒரு டைலாக். அது நம்ம மண்ணு கேட்டது, நம்ம மண்ணு மண்ணு மண்ணுடைய வாசனை அது. அதனால அவரு எனக்கு ரொம்ப பிரிய. அவர் நாடகத்தை விடாம பாப்பேன். சரி எங்க வீட்டுல கூட எனக்கு 9:30 பேர் வச்சிருக்காங்க. எதுக்கு? நான் அந்த 9:30 கரெக்டா வீட்டுக்கு போனாட்டி போன் அடிச்சிருவாயப்பா. அப்படித்தான் வந்து அந்த நாடகத்தை நான் ரசிச்சு பாத்துக்கிருந்தேன். அதனால மாரிமுத்தன் இறந்துட்டாரு சோருக்கு, அந்த ஊருக்கே போனேன். பசுமல் தேரியே போய் அவரை பார்த்து நல்லா கும்பிட்டு அங்க இருந்தேன். மண்ணின் வாசனையத்தை அவர் வசனமா பேசினாரு. அதனால நான் அவர் மேல ரொம்ப ஈர்ப்பா போனேன். அண்ணே நம்ம மாரிமுத்த பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல இதெல்லாம் பார்த்தேன், பத்திரிகையில பார்த்தா அவர் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்காரு. ஆனா இறந்துட்டாரு. ஆனா இறந்த பிறகு இப்ப அவருடைய இதை பாத்தீங்கன்னா அவருடைய புகழ் ஓங்கிக்கிட்டு இருக்கு. அண்ணே நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய போராட்டமா இருக்கட்டும், ஊர் மக்கள் பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க பேசுறத பாத்துருக்கான். அதே மாதிரி நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தின, போன மாசம் நடத்தின போராட்டத்தில் கூட செத்து நடிச்சிருக்கீங்க. அது யாருமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்க விழிப்புணர்வுக்காக அதெல்லாம் பண்ணும்போது யாருமே செய்ய மாட்டாங்க, பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. நீ செத்து நம்ம ஊர் பாசியில் சொன்ன செத்து சாத்தி வச்சு மாலையை போட்டு பச்சையெல்லாம் கொண்டு வந்த இடத்தெல்லாம் பார்த்து எனக்கு புல்லரிச்சு போச்சு. அந்த மாதிரிலாம் நினைச்சிங்க. இப்போ மாரிமுத்த அண்ணனுடைய தாக்கம் வந்து இங்கே இருக்கு, திரைத்துறையிலையா இருக்கட்டும் தொலைக்காட்சியிலையா இருக்கட்டும். அந்த இடத்த யார் நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அது நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கும் பார்த்தா எனக்கு ஒரு அந்த அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஏரியா நம்ம மதுரை பாசை முசிலம்பட்டி பாசையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதைத்தான் காமிச்சாருங்க. ஏன்னா மற்ற பக்கத்து பகுதியில் போயிட்டு அதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா அந்த பாசையில் பேசுகிற மாதிரி தெரியுது. நீங்கள் அதை பற்றி நடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு. ஏன்னா இப்போ 2 நாள் அந்த நாடகத்தை பார்த்தேன், அவருடைய இதெல்லாம் பார்த்தேன். அவருடைய இதை ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சா அவர் நடித்து காமிச்சது மாதிரி கொஞ்சம் நடித்து பாருங்க. நான் அது மாதிரி செய்திங்களா நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு தம்பிக்காக ஒரு சீன் ஒன்னு நடிச்சு காமினா ஒரு மாதிரி. சரிப்பா. ஏமா ஏய் நாச்சிய பொம்மை காது கேட்கலையா? பெட்ரோஸ்காரி நல்ல பண்ணுங்க கட்டிக்கந்த டசு புசுன்னு இங்கிலீஷ்ல நாலு வார்த்தையை பேசி என்னைய கவுத்து புட்டிய. என்ன நல்லாத்தான் பேசுறீங்க, அந்த நம்ம உசிலம்பட்டி பாச மாறாத அளவுக்கு பேசுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மதுரை அந்த உசிலம்பட்டி பாசம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். திரைப்படமா இருக்கட்டும், நம்ம வழக்கு மொழியில நல்லா வீரம் ஈரம் இப்படி நல்லா இருந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா வடக பொழைக்க போய் இல்ல கலாச்சாரம் நாகரிக மாற்றத்துல நிறைய நம்மளுக்கு சிதஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம மாரிமுத்த அண்ணே அந்த திரையில தோண்டும் போது நம்ம ஊர் பாசையில பேசும்போது நம்ம குடும்பத்துல பேசுறது மாதிரி நமக்கு முன்னோர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க, எவ்வளவு வீரம் ஈரம் பேசினாங்க, அதை பார்க்க போயிட்டேன். அந்த படம் ஓடி இருக்கு. இன்னும் மிச்சம் சொச்சத்துல வந்து உங்ககிட்ட வந்து அந்த சாயல் இருக்கு மாதிரி இருக்கு எனக்கு தம்பிக்கு பார்க்கல. அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சு அந்த மொழி, அந்த வீரம், அந்த பாச? நீங்க உங்க வாழ்க்கையில அதான் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்களா இப்ப வாழ்க்கையில? அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணே. தம்பி அது இந்த ஏரியா பேச்சு வழக்கு பேச்சப்பா, அத ஒண்ணு வந்து
நான் வந்து ஒரு மொழியா எடுத்துக்கிறல, அது ரியலாம எடுத்துக்கிறல, இந்த ஏரியாவில் அந்த பேச்சு ரெகுலரா இருக்கு. அது ஒரு சிலருக்கு வாரு, ஒரு சிலருக்கு குரல் வளம் பத்தாம இருக்க, ஏமா ஏய் அப்படின்றது வந்து இயற்கையாவே நம்ம தோட்டம் தோறவுல வேலை பார்த்த பொம்பளைய கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு களைவட்டாம போயிட்டு வரும்போது, வாமா களையை ஒழுங்கா வெட்டு, ஏன் அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிருக்க, இந்த குண்டில் வெட்டுமா அந்த பாய்ச்சல வெட்டுமா அப்படின்னு சொல்றது இங்க நடைமுறை வழக்கம். அந்த ஏமாயையும் எங்க அப்பாவோட பிரைஸ் தான். அவர் தோட்டத்துல வேலை செய்யற பெண்களை வந்து அப்படிதான் கூப்பிடுவாரு, ஏமா ஏய் களை எடுக்கிறதுல இந்த பக்கம் வாங்கம்மா, அங்கிட்டு போயிட்டு இருக்கே எங்க வாங்கம்மா அப்படிம்பாரு. ஸோ அது வந்து நான் கவனிச்சிருக்கேன், எனக்குள்ள இறங்கியிருக்கு அப்படிங்கறதா உண்மை. இது இவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஆகும்னு நான் எதிர்பார்த்து பேசவே இல்லைங்க. நான் சும்மா முதல் நாள் ஷூட்டிங்கில் முதல் நாள் டைலாக்ல டைரக்டர் கொடுக்கும் போது அதை சேர்த்து பேசினேன், அவ்வளவுதான். அந்த பாசதான் மக்களை வந்து நல்லா கவர்ந்துருக்கு. அந்த பாசம் வந்து யாரு எந்த ஊர்லயும் கேட்க முடியாது. இந்த பாசம் இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த மதுரை அது உசுரம்பட்டியில, மதுரை உசுரம்பட்டி அஞ்சு வீட்டு தேனி வரைக்கும் இருக்கு. இந்த பகுதி மக்கள் பூரா இந்த வழக்கு இருக்கு, ஆனா குறைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இது அது குறையத்தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்கதான் இதை நடைமுறையில வைக்க முடியும். இல்லாட்டி இதை நடைமுறையில கொண்டு வந்து இந்த ஆதி வழக்க பேச்சு வராது. என்னுடைய தாய் தாப்ப முப்பாட்டினாரில் இருந்து இப்படி பேச போயிட்டா இந்த பேச்சு இன்ன வரைக்கும் அது நல்லா நிலைச்சுக்கிருக்கு. நடைமுறை வேலையாட்களை வேலையத்துறதும் சரி, இல்ல குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் வழக்கு சொல்லாது. இல்ல இல்ல அது வழக்கு சொல்லிட்டான் வீட்டுலயே என்னுடைய சம்சாரத்தை அப்படின்னு பேசாட்டி இந்த ஆதி வழக்க சொல்லும் மாதிரி இருக்கும்பா. இப்போ உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறத பாத்திருக்கீங்க, மாரியமுத்தோட பாதிப்பு இருக்கு, ஆர்வம் அதிகமா இருக்கு. எங்க இன்னொரு சீன் நடிச்சு காமிங்க பாப்பா. சரிப்பா நடிக்கிறேன். எப்பத்தா கிழவி 5 லட்சத்தை கொடுத்து 50 கோடி சொத்த பிடிங்கி விட்ட, என் நஞ்சா எரியுது உசுரே பறக்குது. அப்படியே அப்பத்தான் ஏரியா பாசி அப்படியே அவுத்து விடுறானே கரெக்டா. ஏன்னா இந்த பாசியை வந்து கேட்கும் போது நம்ம ஊருக்காரங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஏன் வெளிநாட்டு பூராமே இருக்காங்க. அவங்க சியாம் பாட்டேன் பூரா ஆண்டு காலம் பேசின மொழிதான் இந்த நாடகத்து மூலமா. அது நீங்க பேசுறதையும் கேட்கும் போது எனக்கே ஒரு ஆசையா இருக்கேன் அந்த பாசையை பார்த்து. அதனால இப்போ அந்த நாடகத்தை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவர் இறந்துட்டாரு, அது மறுபடியும் அதே மாதிரி ஆளு கிடைப்பாங்களானே, அந்த அந்த கேரக்டர்ல நடிப்பாங்களா இல்ல கிடைப்பாங்களா, அதே மாதிரி ஆளு நம்ம ஊர்ல இருக்காங்களா இல்ல மிச்சம் தவறி அந்த நாடகத்துல என்ன நடிச்சா எனக்கு பாக்கணும் போல தோணுதுனே. இந்த நாடகம் இத மக்கள் இனிமேலுதான் விரும்பி பார்ப்பார்கள். அண்ணன் மாரிமுத்து இருக்காரு, மாரிமுத்து அண்ணன் இனிமேல அழிய மாட்டார், அவர் உயிரோட தான் இருக்கார். அந்த உயிர் பேச்சு என்றுமே மறையாது. அவர் அப்படித்தான் வாழ்ந்தாரு, அப்படித்தான் வாழ்வாரு. உயிரோடு இருக்கும்போது அவர்கள் புகழ்க்கு அமைச்சு சேரல, உயிரோடு இருக்கும்போது அவர் புகழ் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஏற்படல. ஆனா செத்த பிறகு 1 மாசமா அவருடைய புகழ் தான் ஓடிக்கிருக்கு. 10 நாளா அவருடைய பேச்சு தான் பட்டி தொட்டி எல்லாம் உலகம் பட்டி தொட்டில இருக்கா. அப்படி பார்த்தா உலகம் எங்குமே அவர் புகழ் இறந்த பின்னாடிதான் ஓங்கி நிக்குது. அதனால இந்த எபிசோடு எல்லாம் திரும்பவும் ஒளிபரப்பட, அப்பதான் மாரிமுத்தனுடைய புகழ் இன்னும் உலகம் முழுதா பரவும் சொல்றேன்ப்பா. தம்பி ஒரு சின்ன ஆசை, அந்த நாடகத்தை வந்து அதையும் பாக்கலாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு. ஒருவேளை உங்களை நடிக்க கூப்பிட்டா அந்த கேரக்டர்ல இங்க நடிப்பீங்களானே? நடிப்பேன்ப்பா, நடிப்பேன், அதெல்லாம் நல்லா நடிப்பேன், ரொம்ப ஆர்வம் இருக்கு. அண்ணனுக்காக வேண்டியதான் நானு அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த எடுத்து வச்ச பணியை முடிவடையினா அந்த மக்களுடைய கலாச்சாரம் வெளியில தெரியணும். ஆமா ஆமா ஆமா, கூப்பிட்டு கண்டிப்பா செய்வேன், நிச்சயமா செய்வேன்.
தம்பிக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த நாடகத்தை திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கு பேச போ அந்த நாடகத்தை பத்திரிகையில படிச்சுன்னு பார்த்தா அதை பார்க்கணும் போல இருக்கு. உனக்கு கூட நடிக்க வைக்கலாமோ ஒரு ஆசை இருக்கு. ஆனா நீ நிறைய நல்லா தான் பேசுற ஏரியாவுல, ஏரியாவளுக்கு பாசியில மிச்சம் இருக்கிற ஒரே மனுஷன் அந்த மதுரை அந்த உசிலம்பட்டி வட்டாரத்துல. ஆனா திரைக்கு வந்து ஒரு மாதிரி நடிக்கணுமானே, அந்த மாதிரி நடிக்க உனக்கு அந்த திறமை இருக்கானே, அப்ப தம்பி நம்புற மாதிரி பாக்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி அந்த சீன்ல ஒரு சீனை நடிச்சு காமி பாப்போம். நடிக்கிறேன்பா. ஆதிர தங்கச்சி, ஆதிர ஆதிர செல்வி, ஏமா வாமா. ஓ துணிமணியில வந்து சேவா சட்டம் புருஷனதெல்லாம் ஒரு மூடையை கட்டுமா. உன் புரிஜ வேற, நான் அண்ணன் ஆயிரம் பிரச்சனை இருக்கேன். அவன் வேற ஃபர்ஸ்ட் நைட்டு மூணாவது நைட்டு அஞ்சாவது நைட்டுன்னு சொல்லிக்கிறான். ஏ தம்பி கதிர, அவன் சொன்னா வரமாட்டான். ஆடு சேலத்துக்கு அந்த பச்சை மரம் போட்டேன். நல்லா நடிக்கிறியானே, நான் அதை பார்த்துருந்து கரெக்டா நடிக்கிறேன்னு செக் பண்ணுவேன். உனைய பார்த்து நல்லாத்தையும் நடிக்கிறேன். இன்னும் நிறைய வேணுமானே சினிமாவில நடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திறமை வேணும். அவர் பார்த்தா கண்ணுக்குள்ளேயே கோவிக்கிறாரு, முறைக்கிறாரு, அந்த குடும்பத்தை பாதுகாக்குற மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி நடிப்பு எல்லாமே வருமா? அவர் மாதிரியா நான் இருக்க முடியாதுப்பா, என்ன மாதிரி அவர் இருக்க முடியாது. நான் அவர் மாதிரி வசனம் பேசலாம், டைலாக் பண்ணலாம், கண்ணுக்குள்ள நடிக்கிறதெல்லாம் நடிகர் மாதிரி பழகினா தானப்பா. 40 வருஷம் நடிகர், அப்படியே செய்ய முடியாது. அப்படியே செஞ்சா செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம், செய்யலாம் ஓரளவுக்கு. ஆமா ஆமா ஆமா. மிச்சத்தை வந்து அவங்க பாத்துக்குவாங்க, மிச்சத்தை அவர் தான்ப்பா பாக்கணும். நம்ம சத்த அளவுக்கு. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான். ரைட், ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணே. ஒன்றி போயிட்டேன் வச்சு உனக்கு அபிஷேகம் பண்ணி நான் வந்து என் சொத்தம் மீட்டு கொடுத்தாயே தாயே, உன்னைய நம்பி எத்தனை நாள் உன் மதத்துக்குள்ள உன்னைய நம்பி படுத்து கிடந்தேன்னு தெரியல. தாயே கட்ட விரல கட்டி கழுத்து நிறைய மாலையை போட்டு மூக்குல ரெண்டு பஞ்சம் வச்சு மயவழியில நடிச்சால படுத்தா ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டேன். அம்மா ரொம்ப நல்லா நடிச்சனே தம்பி, உன்னை பார்க்க வந்தேன், தோட்டத்தை சுத்தி பார்க்க வந்தேன், உன் நடிப்பு உன் ஆர்வத்தெல்லாம் பார்த்தனே, அந்த மாரிமுத்தாவும் அந்த ஆதி குணசேரனாவே மாறிட்டனே, நல்ல நாடகம் பார்த்துருப்போம், அதோட ஒன்றி வேற போயிட்டேனே, நல்லா சிறப்பா இருந்துச்சுனே. நீங்க உனக்கு ஒருவேளை அந்த டைரக்டர் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா நல்ல எதிர்காலம் இருக்கு. உன்னையுடைய ஒரு முகத்தை தான் பாத்திருக்கேன், விவசாய போராளியா பாத்திருக்கேன், விவசாயியா பாத்திருக்கேன், மக்கள் பிரச்சனை தீர்க்க பாத்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு ஆர்வம் உனக்கு இருக்கிறத நீ தானே பாத்திருக்கேன். ரொம்ப அழகா நடிக்கிறீங்கன்னே, ரொம்ப நன்றினே, உங்களுக்கு வாழ்த்துக்கள்னே. உங்களுக்கு வருங்காலம் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னா நல்லா இருக்குனே. ரொம்ப நன்றிப்பா. வணக்கம். Yeah, my eye!